So now question number 6, exercise 4.1. Find the differential equation of all surfaces passing through the origin. Origin வழியாக போகக்கூடிய surface னுடைய differential equation கண்டுபிடிக்கணும். அதனுடைய சென்டர் வந்து y axisல இருக்கு. So y axisன் மேல் மையமும் ஆதி புள்ளி வழியாக செல்லக்கூடிய வட்டங்களின் வகை சமன்பாடு காணும். இப்போ ஆறு புள்ளி வழியாக இப்போ வந்து இது வந்து 0 0. ஸோ ஆரிஜின் வழியாக ஒரு சர்க்கிள் வந்து சாரி ஆரிஜின் சென்டராக இருக்கிறப்போ வட்டத்தின் சமன்பாடு x² + y² = a² வேறு ஏ அப்படிங்கிறது ரேடியஸ். ஸோ ஆறு புள்ளியை மையமாக கொண்ட வட்டத்தின் சமன்பாடு x² + y² = a². நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஆதி புள்ளி வழியா போகுது இந்த சர்க்கிள் வந்து நிறைய சர்க்கிள் ஆதி புள்ளி வழியா போகுது. அந்த செட் ஆஃப் சர்க்கிள்ஸ்னுடைய வகை சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கணும். சீக்ரெட் ஆஃப் சர்க்கிள்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது இந்த வட்டங்கள் அனைத்தும் ஆதி புள்ளியாக வந்து போகுது. இதனுடைய சென்டர் h, k இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் சென்டர் வேலி ஆகிட்டே போகும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும் கண்டிப்பா கே இல்லையா? ஆனா இது எக்ஸ்டமா கேங்கிறப்ப இது ஒய். பட் ஹெச் வந்து 0 y. ஏன் அப்படின்னா ஹெச் வில் பி 0. ஒய் ஆக்சஸ்ல இருக்கு. ஸோ ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 0. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ்டமா கே யூ ஆர் ரைட்டிங் 0, k. ரேடியஸ் வந்து கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸ் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரேடியஸ் என்ன வருது? ஆர் ஈக்குவல்டு கே அப்படின்னு சொல்லி வருது. ஸோ கமிஷன் பற்றி தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வட்டத்தினுடைய சமன்பாடு x - இது வந்து 0 இல்லையா? x - 0 2 தென் y - k² = r². பட் நம்ம கொஸ்டின்ல இந்த ஆர் வந்து என்னவா இருக்கு? கே இருக்கு. ஸோ x² தென் y - k² = k² அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணலாம்? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. நம்ம ஒரு முறை பண்ணா போதும். ஏன்னா இந்த இடத்துல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்து 1. கே இஸ் அ ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு முறை கான்ஸ்டன்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் வந்துன்னா dy/dx மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்தால் ரெண்டு தடவை நம்ம பண்ணணும். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணே வரும் 2x. இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2sin வருமா? y - k. இது இந்த ஒய்யை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது dy/dx = 0. இந்த 2sin வரும் y - k. திரும்ப இன்னர் ஃபங்க்ஷன் இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யனுடைய டிஃபரன்ஷியேஷன் dy/dx கே வந்து 0 ரவுண்ட். இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தட் y - k dy/dx = இந்த பிளஸ் எக்ஸ் இந்த சைடு போனால் மைனஸ் எக்ஸ் ஆகிடும். தேர்ஃபோர் y - k = y - k = -x y + dy/dx. இங்கே இருக்கு. ஸோ அப்படியே எழுதி 4² போட்டு ஈக்குவல் டு k²
கேக்கு பார்த்த என்ன வேணும் y y பிளஸ் இந்த y வந்து நம்ம இந்த இடத்துல ஸோ y பிளஸ் x இங்க dy பை dx இது வந்து k இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இது வந்து கண்டிப்பா என்ன போட்டுருக்கோம் நம்ம ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இந்த எக்ஸ்டர் அப்படி எழுதிட்டோம் y மைனஸ் k ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர் போட்டோம் அப்புறம் கே ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப இது எடுத்துக்கணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இது ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பை dy பை dx இங்கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் டி ஸ்கொயர் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே dy பை dx ஹோல் ஸ்கொயர் வரும் ஸோ இதுவும் இதுவும் அப்படி என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும் ஒரே டேர்ம் ரெண்டு சைடு இருக்கு ஸோ இங்கே மீதி என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு y ஸ்கொயர் இந்த வருஷம் கூட ரெண்டு சைடு பண்ணுறது பிளஸ் 2xy இங்கே dy பை dx இது இப்போ இந்த பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு பண்ணுறதுல மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இதுலேயே எப்படின்னா ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2xy இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினா இங்கே dx பை டி ஒய் ஸோ இது இந்த ஆன்சரோட இது கம்ப்ளீட்டாகுது இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட்டு செவன்த் க்வெஸ்சன் இருக்கு அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்